ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு க்யூட்டான கறி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மட்டன் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் உருண்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கறியை நம்ம நல்லா கொத்து வாங்கிக்கணும். நம்ம கறி கடையில் சொன்னோம்னா இந்த மாதிரி பொடி பொடியாக கொத்து கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் மல்லித்தூள், சோம்பு, கிராம்பு, பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, ரெண்டு வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் வெறும் வடச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சோம்பு மல்லி இதெல்லாம் போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதில் எதுலேயுமே நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுத்துக்கணும். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நல்லா நேயமாக அரைக்காமல் சும்மா ஓரளவுக்கு அரைச்சா போதும். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டன் பீசஸ், இதில் எலும்பெல்லாம் இருந்துச்சுன்னா போட வேண்டாம், வெறும் தசைகளை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 ml அளவுக்கு, அதுக்கும் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப நல்லது, 100 ml அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கையிலையே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி நிறையா ஆட் பண்ணோம்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம ஆல்ரெடி கிரைண்டர் பண்ணும்போதே தண்ணி லைட்டாக ஊற்றிருக்கோம், அந்த தண்ணியே நம்ம ஹீட் பண்ணும்போது நிறையா வரும், அதனால் தண்ணி ஊற்றாமல் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயில் மட்டும் வணக்கணும். இப்போ பாருங்கள், நான் அதில் தண்ணியே ஆட் பண்ணலை, ஆனால் ஹீட் ஆக ஆக அந்த கறியில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு வரும். இந்த கறியில் வர தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நீங்கள் வணக்கும்போது இந்த உருண்டை வந்து உடஞ்சிரும், ஸோ பார்த்து மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மட்டன் கறி உருண்டை ரொம்ப நல்லாவே குக் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சும் கூட. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கிறதுனால ஒரு 20 min அளவுக்கு வேக வச்சா போதும். பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மட்டனில் இந்த டிஷ் தான் வேணும்னு கேட்பாங்க. இந்த உருண்டை நம்ம சிக்கன்லேயும் செய்யலாம், பட் மட்டனில் செய்யும் போது இன்னமும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.